ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் AstroVed.com இந்தியாவின் நம்பர் ஒன் ஜோதிட மற்றும் புரோகிதர் சேவைக்கான நிறுவனம். ஒரே மகளை வீட்டு சீதேவிய இப்படி நாங்க மண்ணுக்குள்ள போட்டோமே, ஒரு வருத்தம். நீ பாவா குரலையோ பாவாவையோ நீ திரும்பி பார்க்க முடியாதுல்ல. பாவா கிட்ட கொஞ்ச நேரம் நின்றுட்டு எனக்கெல்லாம் கத்தி அழுகணும்னு தோணிருச்சு. அந்த குயில் போல பொண்ணுக்கு படிக்கும் போது எல்லாரும் மனசையும் தொட்டுருச்சு. பாவாவுக்கும் ஒரு திருமண வாழ்க்கையும் நடந்துச்சு. ஆனா உடம்புக்குள்ள ராஜா சார் வீடு மேல வீடு, எங்க வீடு கீழே வீடு. கடைசி அந்த இடத்துல நின்று பேசி பவா நடந்து போன இடம் இது. பவா வந்து ஜீவாக்காவ மாதிரி அந்த உறவு முறை அப்படிங்கறத வந்து பவா வந்து எல்லார்ட்டையும் பகிர்ந்து போகும். இந்த ஊருக்கு புகழ் சேர்த்து கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் தானே. அவங்க சிறப்பா என்ன பண்ணணும்? இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணியுடைய மறைவு இசைஞானி அவர்களுடைய சொந்த ஊரான பண்ணைபுரத்தை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. நம்மோடு இசைஞானி அவர்களுடைய உறவினரும் பவதாரணி அவர்களுடைய சித்தியுமான ரோஜா அவங்க தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. இந்த குடும்பத்துக்கும் இந்த ஊருக்குமான தொடர்பு, இந்த குடும்பம் எப்படி இந்த ஊரோட ஒரு பிணைப்போடு இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லு. பனைப்புறம் வந்து ஒரு ராஜா சார் பிறந்த மண். இவர் பிறந்த மண்ணுனால தேனி மாவட்டம் பண்ணைப்புறம்னாலே ஒரு புகழ்பெற்ற ஒரு ஊராக இருக்கிறது. இதில் வந்து எங்கள் ஊருக்கோ மக்களுக்கோ எல்லாருக்கும் ஒரு பெருமையாக தேடி கொடுத்தவர் இசைஞானி. அப்படி ஒரு ஒருத்தர் வகுத்தில் பவா ஒரு மகளாக பிறந்த பொண்ணு, ஒரே பொண்ணு. அந்த பொண்ணுவருடைய இழப்பை வந்து எங்களால் தாங்கவே முடியலை. நாங்கள் வந்து அந்த இரங்கல் செய்தியை கேட்டவுடன் ரொம்ப மன வருத்தமாக இருந்தது. இந்த சிறு வயதில் மகளுக்கு இப்படி ஒரு இழப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் வேதனைப்பட்டோம். வேதனைப்பட்டுட்டு பெரியதனங்க பசங்க எல்லாமே பேனர் போட்டு நல்லா அஞ்சலி தெல் செலுத்துறதுக்கு எல்லாம் ஒரு முடிவு எடுத்தோம். பவதாரணி வந்து ஒரு திறமையான பொண்ணு, அமைதியான பொண்ணு. ஊருக்கு இங்கே வரும்போது எல்லாருமே இங்கே வரும்போது ஒரு திருவிழா டயத்தில் வருவாங்க, முக்கியமான டயத்தில்லாம் வருவாங்க. அப்போ வந்த பவா வந்து என்னென்னா அக்காவை மாதிரி, ஜீவா அக்காவை மாதிரி. அந்த பெண்ணுங்கிறது அதுதான். அந்த உறவு முறை அப்படிங்கிறத வந்து பவா வந்து எல்லார்ட்டையும் பகிர்ந்து போகும். வந்துருச்சுன்னு சொன்னால் யாரை கவனத்தில் வச்சுருக்கோ அவங்கள்ட்ட கரெக்டாக பேசும். தெரியாத கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இவங்க சித்தியா அத்தையா மாமாவான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தட்டையும் அருமையாக பேசி அமைதியாக பேசி நட்பு பகிர்ந்து கொண்டு தான் போவாங்க. அது வந்து என்னென்னா அந்த அமைதியான ஒரு மகளுக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, கொண்டு போயிடுச்சே பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு விஷயம். கடைசியாக வந்து இதே இடத்துல இந்த இடத்துல நின்று பேசி பவா நடந்து போன இடம் இது. அந்த டயத்தில் வந்து எல்லாரோடையும் பேசி போச்சு. அதுக்கு மொதல் கச்சேரி டயத்தில் வந்து பாடின பொண்ணு, குயில் போல பொண்ணு ஒன்று, கிளி போல பேச்சு ஒன்றுன்னா எங்களுக்கு கிளி போல பொண்ணு, குயில் போல குரலை இன்றைக்கி மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டோம். அந்த ஒரு வருத்தம் வந்து எங்களுக்கு ரொம்ப சோகமான ஒரு நிலை எங்களுக்கு ஊருக்கு நிகழ்ந்துருக்குங்க. நீங்கள் வந்து சித்தி அப்படின்றீங்க, எப்படி உங்கள்கிட்ட பாசமாக இருப்பாங்களா? இப்போ வந்து பவா இங்கேயே இல்லை அதிகமாக. பவா வந்து சென்னை தான். அப்போ சென்னை வாழ்க்கையாக இருக்கிறதுனால நாங்கள் அதிகமாக பவாட்ட பேச முடியலை. அந்த வர்ற நேரம் பேசுகிறதே, அந்த வர்ற நேரமும் ரொம்ப அமைதியாக அருமையாக அழகாக பேசி போகும். அந்த இது வந்து இருக்குது பவாட்ட. நாங்கள் அதிகமாக வந்து சென்னையில் இருக்கிறனால அதிகமான நாட்கள் பார்க்க முடிய மாட்டேன்ருச்சு. ஓ, இசைஞானி அவர் இளையராஜா அவர்களுடைய இந்த குடும்பம் அப்படிங்கிறது இந்த ஊருக்கு என்னென்ன செஞ்சுருக்காங்கம்மா? இந்த ஊருக்கு புகழ் சேர்த்து கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம் தானே. அவங்க சிறப்பாக என்ன பண்ணணும்? தனிப்பட்ட முறையில் யாருக்கு என்ன பண்ணணும் அதே தேவையில்லையே. ஊருக்கே வந்து புகழ் சேர்த்து கொடுத்தவங்க, இதே ஒரு மிகப்பெரிய ஒரு செய்கை தானே. அதை யோசித்து பாருங்கள். ஏன்னா தேனி மாவட்டம் உத்தமபாளைய தாலுகா பண்ணைப்புறம் பேரூராட்சி என்னாலே எந்த இடத்துக்கு போனாலும் பண்ணைப்புறம் என்ன இசைஞானி ஊரா அப்படியே ஒரு மிகப்பெரிய பெருமையாக பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது அதே ஒரு மிகப்பெரிய செய்கை தானே. அந்த பேர் தேடி கொடுத்ததே மிகப்பெரிய புகழ் தானே.
இதில் அவர் சிறப்பாக தனிப்பட்ட முறையில் எதுவும் நாங்கள் எதிர்பார்க்கறது இல்லை. ஒரு குடும்பமாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப, ஒரு பாடகி அதுவும் தேசிய விருது பெற்ற பொண்ணு அப்படிங்கிறப்ப, நீங்கள் ஏதாவது குடும்பத்தினரெல்லாம் பாடி கேட்டிருக்கீங்களா? ஆ, எல்லாருமே நாங்கள் வந்து பவா பாட்டை கேட்டிருக்கோம். அதான் அந்த நேரில் நாங்கள் பேசும்போது பவாவுடைய பேச்சே வந்து மென்மையாக அமைதியாக பேசும், அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த பொண்ணுங்கிற ஒரு அழகு அழகாக இருக்கும் பவாட்ட, அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பவதாரணி குரலே வந்து இனிமையாக அமைதியாக பேசும், அமைதியாக பேசும், சட சட சடன்னு அடிக்காமல் அந்த அதனுடைய வார்த்தைகள் பக்குவமாக எங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டு போகும். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பவா. ஆமாம், ஒரே மகளை வீட்டு சீதேவியை இப்படி நாங்கள் மண்ணுக்குள்ளே போட்டோமேங்கிறது ஒரு வருத்தம். அது ரொம்ப ஒரு வருத்தம். இனி பவா குரலையோ பவாவையோ நீ திரும்பி பார்க்க முடியாதுல்ல, எல்லாம் போட்டு புதச்சிட்டோம்ல. இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து கடைசி நேரத்தில் அந்த பாட்டு பாட்டு அது எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து படிக்கும்போது, அந்த குயில் போல பொண்ணுக்கு படிக்கும்போது அது எல்லார் மனசையும் தொற்றுச்சு. பவா வந்து எல்லார் மனசுலையும் இடம்பெற்ற பெண் ஆயிடுச்சு. இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு இது வந்திருக்கக்கூடாது. நேற்று பவாகிட்ட கொஞ்ச நேரம் நின்றுட்டு எனக்கெல்லாம் கத்தி அழுகணும்னு தோணிருச்சு. ஆனால் கொஞ்சம் பந்துஸ்தா எல்லாம் ஒதுக்கி ஒதுக்கி விட்டதுனால நம்மளுடைய ஒரு ஆதங்கத்தை வெளிக்காட்ட முடியலை. வைராக்கியமாக வந்து ஓரமாக நிற்கிற நிலமையில் ஆயிடுச்சு. ரெண்டாவது டிராஃபிக்கு நம்ம இடைஞ்சல், நம்மளாக இருந்து ஒரு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஓரமாக நின்றுட்டோம். கொஞ்சம் பேசுகிறதுக்கு பாஸ்கர் சார் மகள்கிட்ட, கங்கை மருமக பிள்ளைகள்கிட்ட, யுவன் இவங்கள்லாம் இந்த சைடு சின்னத்தாய் மகள்கிட்ட உட்காந்துருந்தாங்க. அப்போ பண்ணைப்புறம் ஈஓ வந்திருந்தார். அவர் அதை பார்க்கணுங்காட்டி கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கி உள்ளே போய் கொஞ்சம் பேச வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு. அவங்கள்ட்டெல்லாம் குடும்ப நண்பர்களோடு எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ நான் இந்த பூர்வீக வீட்டில் வந்து கொஞ்சம் விளக்கு போட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்க அப்படிங்கட்டியும், பாஸ்கர் சார் மக என்ன பண்ணணும்னு கேட்டுச்சு. நாங்களாம் சொல்ல முடியாதுப்பா, நீங்கள் குடும்பமாக வாங்க வந்து பார்த்து பாருங்கள், உங்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு தோணுதோ அதன்படி பண்ணுங்கள், பண்ணி விளக்கேற்றுங்க வீட்டுக்கு, வீட்டுக்கு சீதேவி இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு நேற்று ஒரு ரெண்டு ஒரு வார்த்தைகள் நான் அவங்கள்ட்ட பேசி பகிர்ந்துட்டு நான் வந்தேன். எனக்கு அது ஒரு தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கு அவ்வளோ கூட்டத்திலையும் அவங்க குடும்ப மெம்பர்ஸுகள்கிட்டையெல்லாம் நான் பேசி வாய்ப்பு கிடச்சிட்டு வந்ததுக்கு ஒரு ஒரு விஷயங்களை போட்டிருக்கோம் கண்டிப்பாக வந்து. ஏன்னா இதே இடத்துல இருக்கேன், ராஜா சார் வீடு மேலே வீடு, எங்கள் வீடு கீழே வீடு, ரெண்டு ஒரே மதில். ரசிகர்கள் வந்து நிறையா வர்றாங்க, அந்த வீடை வந்து பார்க்குறாங்க. வந்து பார்த்தோமே என்ன உலக புகழ்பெற்று என்ன இப்படி கிடக்க அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் நான் மேக்சிமம் என்னையை பார்த்துறாங்க, அங்கே ஒரு கடையை வச்சுருக்கிறனால என்னை பார்த்துறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட நான் பகிர்ற மாதிரி வர்ற ரசிகர்கள்ட்ட எங்கெங்கேயோ இருந்து வர்றாங்க. அப்போ வர்ற ரசிகர்கள்ட்ட நம்ம பகிர்ந்துக்கிற சுச்சுவேஷன்களாக இருக்குது. அப்போ ஏன் இப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் டைம் கிடைக்காது அப்படின்னு ஒரு நல்லா சொல்லிடுறோம். இருந்த பூட்டியே இருக்குது, அவங்க வாசலில் நின்று தொட்டு கும்பிட்டு மண்ணை எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான அந்த நேரத்துக்கு உண்டான கருத்துக்கள்லாம் நாங்கள் சொல்லி விட்டுறோம். இருந்தாலும் இதை வந்து யார்கிட்ட பேசணுமோ அங்கே பேசணும்ல விஷயத்தை அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அங்கே ஒரு விஷயத்தை போட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நான் தனிப்பட்ட முறையில். அவங்க அம்மாவுடைய இந்த குடும்ப அந்த கட்டுக்கோப்பாக அந்த குடும்பத்தை கொண்டு போன விதம், அவங்க அம்மா பற்றி ஜீவா அக்கா இருக்கும்போது, அக்கா இருக்கும்போது எனக்கு அப்போ கல்யாணம் பண்ணி நான் இங்கே வந்திருக்கேன். 94 5 நினைக்கிறேன் அந்த டயத்தில் குழந்த பிறந்துருந்துச்சு எனக்கு. அதை நான் 91 வந்துட்டேன். அப்போ வந்து எல்லாருக்கும் குடும்ப வாரியாக சேலை வேஷ்டி அரிசி ஸ்வீட் பாக்ஸு இது தீபாவளி சின்னத்தாயம்மா நினைவு நாளுக்கு கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா, பாஸ்கர் சார் ஒய்ஃபு, கங்கமரி சார் ஒய்ஃபு, ராஜா சார் ஒய்ஃபு ஜீவாக்கா, இவங்க எல்லாமே வரிசையாக நின்றுருந்தாங்க நிற்கிறாங்க. அவங்க இவங்க இவங்க எல்லோரும் கங்கமரி ராஜா சார் எல்லோரும் வந்திருந்தாங்க பாஸ்கர்னா. அப்போ இவங்க அந்த ஒற்றுமையாக அந்த வீட்டுக்குள்ளே வந்து நின்று அழகாக பந்தல் போட்டு லைட் கட்டி ஒவ்வொரு குடும்பம் குடும்பமாக கூப்பிட்டு
அந்த ஒரு தீபாவளி டயத்தில் அந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்வீட்டு பாக்ஸோ ஏதோ பண்ணி அந்த துணிமணிகளை எடுத்து கொடுத்து அந்த ஒற்றுமையாக போனாங்க. ஜீவாக்கா எப்போ வந்தாலும் வந்து வீடை வந்து பார்க்காம போக மாட்டாங்க, வந்துடுவாங்க. ஜீவாக்காவுடைய அம்மா தான் கமலம்மா. கமலம்மா வந்து ராஜா சாருக்கு அக்கா, அக்கா பொண்ணத்தையும் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அப்போ அம்மா கமலம்மா இருக்கையில் என்ன செஞ்சாங்க, வெள்ளி செவ்வாய்க்கு வந்து தீபம் போட்டுருவாங்க, வீட்டுக்கு தீபம் போட்டுருவாங்க. செல்வாய்க்கியமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அந்த ஒற்றுமையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த லேடிஸு அந்த பெண்ணு இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த குடும்பத்திலேயே வந்து ஒரு இழப்பாக இருக்கிற மாதிரி தான். ஏன்னா அது பிறகு இவங்க இங்கே யாருமே வரமாட்டேங்கிறாங்க, வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க, எதுவுமே இல்லையே. அப்போ அந்த அவங்க பெண்ணுன்னு இருந்தால் கமலம்மா இருந்தாங்க, அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, கமலம்மா இறந்துட்டாங்க, ஜீவாக்கா இருந்தாங்க, வந்து போயிருந்தாங்க, ஜீவாக்கா போயிட்டாங்க, பவாவோட அருந்தலாக வந்துட்டு இருந்தாங்க, பவா இறந்துட்டாங்க. அடுத்து யோசித்து பாருங்கள், எங்களோட விருப்பம் என்னன்னா பிறந்த மண்ணுக்கு வந்து போய் இருக்கணும்னு தான் எங்களோட விருப்பங்க. அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். இந்த மண் ஒரு புகழாக பேர் வாங்கி கொடுத்தாங்கப்பா, அந்த ஒரு இதுக்காகனாலும் வந்து போய் இருக்கணுங்க. பேர் மங்கிடக்கூடாது, அதுதான் பேர் மங்கிடக்கூடாது. எங்கள் உலகம் எங்கு நம்ம பறந்து பிழைச்சாலும் அந்த பேர் மங்கிடக்கூடாது, அதுதான். இப்போ அங்கே வந்து அந்த லோவர் கேம்பில் இருக்கக்கூடிய சமாதிகள்லாம் இருக்கு இல்லையா, அதாவது இளையராஜா அவர்களுடைய அம்மா மனைவி அவங்களுடைய சமாதி எல்லாத்துக்குமே வருட வருடம் பூஜையெல்லாம் போட்டு அன்னதானமெல்லாம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக பற்றி சொல்லுங்கள். ஜனதாத்த நினைவு நாள் அன்னைக்கேவும் அங்கே போய் வந்துடுறாரு சார், எங்கே இருந்தாலும் வந்துடுவார். வந்து வருஷம் வருஷம் அங்கே வந்து பூஜை பண்ணிவிட்டு அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுத்துட்டுதே இருக்கிறாங்க. அதெல்லாம் எப்பயும் நடைபெற்றுட்டுருக்கு. ஒரு டைம் வந்து அது ரொம்ப நாள் ஆச்சு, ஐயப்பன் கோயிலுக்கு அந்த வழியாக போகிறவங்கள்லாம் கூட அங்கே தான் பங்களாவில் தான் அன்னதானம் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு கூட அந்த அது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்பியாரெலாம் வந்திருந்தார், அப்போ நானெலாம் போயிருந்தோம், நாங்கள் எங்கள் ஃபேமிலியெலாம் போயிருந்தோம். போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வந்தால் அது ஒரு நல்ல ஒரு புண்ணியஸ்தலம் மாதிரி, யார் போனாலும் வகுர் நம்பி போகிற மாதிரி ஒரு இடம் அந்த இடம். அந்த அளவுக்கு அங்கே சிறப்பாக பண்ணிடுவாங்க. இல்லை எந்த ஒரு சபரிமலை போகும்போது அங்கே வந்து அவர் சார்ந்தவங்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்து ரெண்டு டூரிஸ்ட் பஸ்ஸு நிறைய வந்திருந்தாங்க. அந்த ரெண்டு டூரிஸ்ட் பஸ்ஸு நிறைய அவரை நம்பியாரை சார்ந்து வந்தவங்க பூராமே அங்கே தான் அன்றைக்கி சாப்பாடு. அன்றைக்கி நான் அங்கே தான் இருந்தேன். அன்றைக்கெல்லாம் நல்ல சிறப்பாக பண்ணி எல்லாம் சாப்பிட்டு தங்கி குளித்து அந்த ஆற்றுல ஃப்ரெஷ் ஆகி அப்புறம் தான் கோயிலுக்கு கிளம்புனாங்க. அந்த மாதிரி அது ஒரு நல்ல ஒரு புண்ணியமான ஒரு இடமா போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது. வருஷத்துக்கு இப்போ சின்னத்தாயத்த நினைவு அங்கே தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பவதாரணி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இப்போ 47 வயது அப்படிங்கிறது இது ஒரு சின்ன வயது, இந்த வயதில் இது நடந்திருக்கக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்திலிருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பவா வந்து சின்னதுலேருந்தே வந்து உடம்பு அவ்வளோ ஒன்றும் உடம்புலாம் வைக்காது, லீனாகவே தான் இருக்கும். பவாவுக்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற தேவைகளை செய்து வைக்கணும் இல்லையா, அந்த மாதிரி பவாவுக்கும் ஒரு திருமண வாழ்க்கையும் நடந்துச்சு. அது விதத்தில் ஒரு குழந்தை குட்டி இல்லாமல் அது ஒரு வருத்தமாக இருந்தது. ஆனால் உடம்புக்குள்ளே இப்படி வச்சுருந்துருக்கிறது அது தெரியலை, அவ்வளோவா தெரியலை. ஏன்னா புறா அங்கிட்டே இருந்ததுனால இங்கிட்டு நம்ம அதிகமாக பார்க்காதனால அந்த விவரம்லாம் தெரியலை. ஆனால் கல்யாணம்னா ஆயிடுச்சு, ஒரு குழந்தை குட்டி இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம், இதெல்லாம் வந்து எங்களுக்கு சங்கடமான ஒரு விஷயம். ஆமாம், பவா வாழ்க்கை குறுகிய நாளையில் என்ன வாழ்ந்துருச்சு, இந்த மாதிரி குறுகிய நாளையில் எல்லாத்தையும் இழந்துட்டு போயிடுச்சே தனிமரமாக அப்படின்றது ஒரு கஷ்டமான ஒரு இது. ஒரு குழந்தைகளை பற்றி வச்சுருந்தாலும் பவா பிள்ளைன்னு தூக்கி கூட கொஞ்சிக்கலாம், அதுக்கு கூட விதி இல்லாமல் ஆக்கி விட்டு போயிடுச்சு, அது ஒரு சங்கடமான ஒரு விஷயம். ஆலமரம் மாதிரி இருந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எல்லாருமே ஒரு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில். பண்ணைபுரம் மக்கள் சார்பாக இசைஞானி அவர்களுடைய குடும்பத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆறுதலாக 4 வார்த்தை? எங்களுடைய ஆறுதல் இன்றைக்கும் என்றைக்கும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் ராஜா சார் குடும்பத்தில் அத்தனை வாரிசுகளுக்கும் பண்ணைப்புறமும் சமுதாய மக்களோ பண்ணைப்புற மக்களோ அவங்களுக்கு வந்து முழு ஆதரவுலையும் முழு ஒத்துழைப்புலையும் நாங்கள் வந்து கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கோம். எந்த ஒரு விஷயத்துலையும் கூட நாங்கள் ஆறுதலாக இருப்போம், நாங்கள் அந்தளவுக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்கம்மா, ரொம்ப நன்றி. நன்றிங்க. இப்போது நம்ம கூட பவதாரணி அவர்களுடைய உறவினர் குட்டி அவர்கள் இணைந்துள்ளார்கள், அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்மா. பவதாரணி அவங்களுக்கு என்ன வேணும்? பவதாரணி அம்மா அவங்க எங்களுக்கு சித்தி வேணும்,
அவங்களுக்கு நாமாக வேணும். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இந்த குடும்பம் பண்ணைபுரத்தோட எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தாங்க? அவங்க நல்லா நெருக்கமாக இருந்தாங்க, இருக்கிறாங்க. நான் எங்கள் ஊர் சொந்த ஊர் கூடலூர், இங்கே கல்யாணம் முடிச்சு வந்திருக்கான். அப்போ எங்கள் மாமா அவங்களுக்கு, அவர் இளையராஜா அவங்க அப்பா, அவங்க ரொம்ப இது மாடு எல்லாம் வச்சு ஏர் ஊட்டி எல்லாம் வந்து அவங்க இடந்தே இந்த இடம் எங்களுக்கு கொடுத்தாங்க. எங்கள் மாமா அவங்களுக்கு இருந்து பிள்ளை ஊட்டியில் வச்சு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி இருந்துக்குங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க இடந்தே இந்த இடம் அவங்க நிலத்தில் தான் நீங்கள்? ஆமாம், அவங்க இடத்துல தான் நாங்கள் இருக்கோம். அவங்க சிலத்தாய் பாட்டி எங்கள் மாமா பெரியராஸ் கஷ்டப்படுற அந்த இடம் பிள்ளை ஊட்டியில் வச்சு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி இந்த இடத்த கொடுத்தாரு. இருந்து இருக்கட்டும்னு பவதாரணி அம்மா வந்தாங்கன்னா நல்லா எங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க, வைப்பாங்க. சின்ன பிள்ளைகளுக்கே ரொம்ப ஆதரிப்பாங்க, பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும். திருவிழா காலங்களில் அவங்க இங்கே வந்தாங்கன்னா எப்படி உங்கள் கூட எல்லாம் சகஜமாக பேசுவாங்களா, பழகுவாங்க? திருவிழா காலத்தில் வந்தால் எல்லாம் சகஜமாக பேசுவாங்க, வைப்பாங்க. முதல்ல எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்து வயசானவங்களுக்கு அப்புறம் சேலை வேட்டி சட்டை எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. இப்போ சமீப காலம்தான் எடுத்து கொடுக்காமே விட்டாங்க, என்னான்னு தெரியல. அவங்க இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இந்த குடும்பம், இந்த அவர் வந்து இங்கே நெருக்கமாக இருந்தார், அவருடைய குடும்பம் இருக்கு இல்லையா, அதாவது அவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே இங்கே வந்துட்டு போனது உண்டா? இப்போ இந்த சமீப காலம், இப்போ போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கார்த்திக் ராஜா சார் வந்திருந்தாங்க, மாமா அவங்க வந்திருந்தாங்க, பார்த்தாங்க. பிள்ளை நாங்கள்லாம் பேசணும், அப்புறம் அந்த அங்கிட்டு வீடு இருக்குன்னால அங்கிட்டும் போயிட்டாங்க. அவர் கொஞ்சம் நேரந்தே வருவாங்க, பேசுவாங்க. நேற்று கூட வந்திருந்தாங்க கார்த்திக் ராஜா சார். அப்போ வந்ததுக்கப்ப இந்த மாதிரி பவதாரணி அவர்களுடைய உடல் நல குறைவு பற்றி ஏதாவது சொன்னாங்க? இல்லை, சொல்லலை, எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு கடைசியாக தெரியாதா? ஆ, தெரியும், இப்போ இறக்க விடின்னு எங்களுக்கே தெரியும். நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் AstroVed.com, இந்தியாவின் நம்பர் ஒன் ஜோதிட மற்றும் புரோகிதர் சேவைக்கான நிறுவனம்.